வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி கத்தோலிக்க மறைமாவட்ட பொன் விழாவுக்கு முதல்வர் ஸ்டாலினை அழைத்தால் அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் இணைந்து விடுவோம் என பாதிரியார் ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். ஆயிரவர்களே, மதுக்கடைகளை மூடப்போவதாக வாக்களித்தார் ஸ்டாலினார் தேர்தலின் போது. தேர்தல் முடிந்ததுமே கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிவிட்டார், மதுக்கடைகளை திறந்து வைத்தார். பெண்களுக்கும் மதுக்கடைகளை திறக்கப் போகிறேன் என்றார். ஆக பொறுப்புள்ள முதல்வராக அவர் இல்லை, பொறுப்பற்ற மது வியாபாரியாகவே விளங்குகின்றார். அது பற்றி கேட்டால் பல்லளிக்கின்றார். புனித வெள்ளியன்றும் கூட பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் மதுவிலக்கு சபையும் கெஞ்சி கேட்டும் மதுக்கடைகளை மூட மறுத்துவிட்டார். நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்பது போல. அது மட்டுமா, அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளுக்கு, அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், உரிய உரிமைகளை படிப்படியாக மறுத்து வருகின்றார். இப்படி பல வகையிலும் கிறிஸ்துவ சமுதாயத்தையும் சேர்த்தே ஓரம் கட்டி வருகின்றார். இந்நிலையிலே தூத்துக்குடி மறைமாவட்ட பொன் விழாவுக்கு அவரை அழைப்பதாக அறிகின்றோம். ஸ்டாலினாரை அழைப்பதாக இருந்தால் ஆயிரவர்களே, எல்லா கட்சியினரையும் அழைக்க வேண்டும். காங்கிரஸ், பிஜேபி, ஏடிஎம்கே, இன்னும் நாம் தமிழர் கட்சி, இவையை இல்லை என்றால் தாங்கள் ஒரு கட்சி சார்பாக செயல்படுகின்றீர்கள் என்பது பொருள். அப்படி ஸ்டாலினாரை அழைத்து ஆன்மீக காரியத்தை படுகேவலமாக பாதாள படுகொலைக்குள்ளே தள்ளிவிட வேண்டாம், அப்படித்தான் அழைப்பேன் என்று தாங்கள் இருமாப்புக் கொண்டால் கிறிஸ்துவ சமுதாயமும் தங்களுக்கு தலையாட்டி பொம்மையாக மாறிவிட்டால் அப்படிப்பட்ட கிறிஸ்தவனை நம்புவதை விட பாஜகவை நம்புவதே மேல் என்று முடிவெட்டி குறுக்களிலே கொள்கை உறுதிபடைத்த நாங்கள் பொன்விழா நேரத்திலேயே அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் இணைந்து விடுவோம் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். உற்பத்தியாளர்களிடமிருந்து பெறப்படும் பாலில் பெரும் பங்கை தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்வதால் பால் தட்டுப்பாடு ஏற்படுவதாக கூறி நாகர்கோவில் ஆவின் அலுவலகத்தை முகவர்கள் முற்றுகையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ ரெண்டு வாரம் மட்டும் பால் தட்டுப்பாடு, அது ஃபுல் தட்டுப்பாடாக இருந்திருக்கு. இங்கே வந்து நாங்கள் அதிகாரிகிட்ட கேட்டால் யாருமே பால் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கும் சரியாக அனுப்பி தர மாட்டாங்க. என்னென்னு கேட்டால் நாங்கள் வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் எங்களால் சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் ஆவின் முகவர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்து கேட்டாலும் எதுவும் எந்த பதிலுமே எங்களுக்கு தர மாட்டேங்காங்க, ஒழுங்காக பால் வரமாட்டேங்க. எஃப்சிஎம் பால் சுத்தமாகவே எங்களுக்கு குறைச்சி தான் தராங்க. எஃப்சிஎம் பால் நாங்கள் போடையிலேருந்து 40% குறைச்சி தராங்க. கவுமில்க் பால் வந்து பார்த்தீங்கன்னா கவுமில்க் வந்து சுத்தமாட்டு அதே போல தான் கவுமில்க்கே குறைச்சி. இப்போ டிடிஎம்னு ஒரு பாலை மட்டும் இப்போ நாங்கள் ஜிஎம்கிட்ட பேசினதில் ஜிஎம் எங்களுக்கு டிடிஎம் பால் மட்டும்தான் தரேன், ஒழுங்காக தரோம், அதை மட்டும் எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த இதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த வாடிக்கையாளர் வந்து அந்த பால் யாருமே விரும்ப மாட்டுக்காங்க, நாரும் இல்லை அந்த பால் யாருமே விரும்ப மாட்டுக்காங்க. இது மட்டும்தான் இவங்க தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால நாங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் சார்பாக எல்லாரும் சேர்ந்து வந்து இங்கே வந்து இதை கோரிக்கை வச்சு கேட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சீராப்பள்ளி மாரியம்மன் கோவில் விழா கடந்த வாரம் தொடங்கியது. நேற்று இரவு பூச்சட்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பூச்சட்டியில் இருந்த நெருப்பை கோவில் முன்பு கொட்டியவுடன் பக்தர்கள் அதை திருநீராக எடுத்து பூசிக்கொண்டனர். தொடர்ந்து சாட்டையடி நிகழ்ச்சி நடந்தது. பூசாரி பக்தர்களை சாட்டையால் அடித்து ஆசி வழங்கினார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 11 நாட்கள் சித்திரை திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டிற்கான விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கொடி மண்டபத்திற்கு வந்தார். பின்னர் கொடி புறப்பட்டு கோவில் வளாகத்தை சுற்றி வந்து கொடியேற்றம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். அடுத்த 11 நாட்களுக்கு தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் நம்பெருமாள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறும். முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் 19ஆம் தேதி அன்று நடக்கின்றது. அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியம் மோக்கனூர் கிராமத்தில் திமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் ஊராட்சி தலைவராக உள்ளார். ஆவாஸ் யோஜனா திட்ட வீடுகள் மற்றும் சில திட்டங்களில் முறைகேடு நடந்ததாக கலெக்டருக்கு புகார் சென்றது. வீடுகள் மற்றும் சுகாதாரம் ஊராட்சி இயக்குநரக அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்ட வீடுகள், தெருவிளக்கு பராமரிப்பு செலவினம் உள்ளிட்டவைகளில் முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஊராட்சி செயலாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஊராட்சி தலைவர் ஜெயக்குமார், துணைத் தலைவர் ஆகியோரிடம் விளக்கம் கேட்டு கலெக்டர் ஷர்வன்குமார் உத்தரவிட்டுள்ளார். செய்யாறு அடுத்த தூசி கிராமத்தில் பிராமணர் தெருவைச் சேர்ந்தவர் ஹரிஹரன். மகன் இளமாறன் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்தான். இளமாறனுக்கு பிறந்தநாள் என்பதால் அம்மா கேக் வாங்க கடை வீதிக்கு சென்றார். வீட்டிற்கு வந்தபோது இளமாறன் இல்லாததால் உறவினர்கள் பல இடங்களில் தேடினர். தூசி ஸ்டேஷனில் புகார் அளித்தனர். வீட்டு அருகில் உள்ள சித்தேரியில் தவறி விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் ஏரியில் மூழ்கி தேடினர். சுமார் 12 அடி ஆழத்தில் சிறுவனின் சடலத்தை மீட்டனர். பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரிக்கின்றனர். பிறந்தநாள் கொண்டாடவிருந்த நிலையில் சிறுவன் நீரில் மூழ்கி இறந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. வேலூர் சாய்நாதபுரம் பொன்னியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் எட்டியப்பன், வயது 58, ஓய்வு பெற்ற BSNL ஊழியர். மனைவி சரஸ்வதி வேலூர் சரக காவல்துறை அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக உள்ளார். கடந்த 2ஆம் தேதி வீட்டை பூட்டிக் கொண்டு குடும்பத்துடன் ஊட்டிக்கு சுற்றுலா சென்றனர். இன்று வீடு திரும்பினர். முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பீரோவில் இருந்த 62 பவுன் நகைகள், 10,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிந்தது. தடயங்களை கைப்பற்றி CCTV கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் ஆதிமகா காளியம்மன் கோவிலில் அழகு பால்காவடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. சிவன் கோவில் தீர்த்தகுளத்தில் இருந்து அழகு பால்காவடி சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை பக்தர்கள் வந்தடைந்தனர். அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள், மகா தீப ஆராதனை நடந்தது. பெண்கள் உட்பட திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராஜகோபால சுவாமி கோயில் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு கோவில் மணையில் குடியிருப்போர் சங்கம் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடந்தது. வாடகை முறையை ரத்து செய்து குத்தகை முறையை அமல்படுத்த வேண்டும், குடிகாணி போன்ற இடங்களில் உண்மை நிலையை கண்டறிந்து பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாக்டர் கலைஞர் ஐயா போட்டார், டாக்டர் கலைஞர் ஐயா போட்டார், ஜிஓ ஜிஓ 456 மாறி எழுந்திருந்துட்டு அமல்படுத்து அமல்படுத்து.